ஹீரோயினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சாங்ஸ் டான்ஸ் ஆடுறது வேற ஏதாவது ஹீரோயின் கூட ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு கொஞ்சம் இதுவாக போச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன் ஆகும் நெக்ஸ்ட் இன் ஆகுன்ற மாதிரி செகண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் கொஞ்சம் அப்படி இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. என்னடா படம் போரிங்காக இருக்குமோ, போரிங் இல்லை ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. என்னடா ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கப்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் பிக்கப் ஆகி சூப்பராக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கு. கடைசி 20 நிமிஷம் வந்து வேற ஒரு ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. பரம்பொருள் படம் பார்த்தான், சூப்பராக இருந்தது. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்ட் பண்ணாங்க, அது சூப்பராக இருக்குது படம். ஓவரால் சூப்பர். போர்த்தொழில்னா பார்க்கல பிரதர், சாரி. அந்த சிலை கடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அவங்களே ஒரு கேம் விளாட்றாங்க. ஸோ அது ஒரு புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது. ஃபேமிலிக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சது. ஸோ நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார், ஆமாம் சரத்குமார் சார் வந்து அவருக்கான ஸ்டோரி கரெக்டாக நல்லா ட்ராவல் ஆனார். ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட் படமாக தெரியல. அந்த சிலை எப்படி புதுசு, அதான் இப்போ சிலைனா அந்த சிலையை தான் எல்லாருமே காட்டிகிட்ருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக இவங்களே தயாரித்து ஃபோர்ஜரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 சிலை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி அதை உடைக்க வச்சு நிறைய சொல்லியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஆமாம் ஆமாம் ஹீரோவாக அவருக்கு முதல் படம், நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சரத்குமார் சார் வில்லனாக ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ 60 அப்படிலாம் அவருக்கு ஒன்றும் தெரில, அப்படியெல்லாம் தெரியலனால அதை ஆக்ட் பண்ணியிருக்கார் அவர். ஆமாம் அது அது அதுதானன்றது உண்மையாக அதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம்ண்ணா, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லதாக இருக்குது. ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ட்விஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிது. லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஹீரோயினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சாங்ஸ் டான்ஸ் ஆடுறது வேற ஏதாவது ஹீரோயின் கூட ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு கொஞ்சம் இதுவாக போச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன் ஆகும் நெக்ஸ்ட் இன் ஆகுன்ற மாதிரி செகண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபும் கொஞ்சம் அப்படி இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. யுவன் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் அவர் ஃபஸ்ட்டில் ரொம்ப செம்மையாக பண்ணுவார், கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்காரோ அப்படின்னு, ஆனால் நல்லதாக இருக்குது அதுவும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இன்டென்சிவான ஒரு கதையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு. என்னடா படம் போரிங்காக இருக்குமோ, போரிங் இல்லை ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. என்னடா ஸ்லோவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் படம் பிக்கப் ஆகி சூப்பராக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கு. கடைசி 20 நிமிஷம் வந்து வேற ஒரு ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு. இல்லை அப்படி கிடையாது, ஸ்க்ரீனில் வந்து அவருக்கு வயசான அப்பியன்ஸ் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறது, அவருக்கு வயசாகிடுச்சுடா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நிறைய இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஓடுற சீன்ஸாக தான் இருக்குது. அவரால் ஓட முடியல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து படத்தில் விஷுவலாக தெரிய மாதிரி இருந்துச்சு. அப்படி கிடையாது, நம்ம என்ன சொல்கிறது, அந்த மீன் போத்தொழில்னு ஒரு கதை வந்து அது வேறு மாதிரி ஒரு கதை. ஆனால் ஜேர்னல் ஒன்று தான், கதை வேறு மாதிரி இருந்துச்சு. நம்மளை வேறு மாதிரி உட்கார வச்சு இது பண்ண வச்சு, இது வேறு மாதிரி ஒரு கதை. இந்த கதைக்கு இவன் படத்தில் வந்து 3 பாட்டு இருக்குது. அதில் 2 பாட்டு வந்து தேவையே இல்லை படத்தில், அது தூக்கியிருந்தால் கூட இன்னும் சூப்பராக இருந்துக்கும்னு சொல்லியிருக்கான். ஒரு பாட்டு வந்து ஹீரோ ஹீரோயினுக்கான ஒரு பாட்டு, அது நல்லா இருந்துச்சு. படத்தோட ஒட்டி போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இவன் சொல்கிறது இவனோட வெறியனா வந்து அவர் இன்னொரு கம்பேக்காக வேறு எதுவும் எதிர்பார்க்குறேன். அப்படி கிடையாது, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அதை லேக நான் ஃபீல் பண்ணேன். பட் போக போக அதை வந்து அந்த லேகுக்கான இது வந்து அப்படியே பொறுமையாக வந்து வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எதுவுமே நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறது. கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, புத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலையை வந்து அதாவது வடிச்சிருக்காங்கன்னு தெரியாது, ஓகேங்களா? அது ஒரு கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, அந்த காலத்தில் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சிலைக்கு வந்து இவ்வளோ ரேட்டிங்கெல்லாம் இருக்கும்னு தெரியாது, அது ஒன்று. ஆனால் கடத்துறாங்க ரேட்டிங் இருக்கும் அது தெரியும், பட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் அதை படித்தவங்களுக்கு மட்டும்தான் சிலையை பற்றி தெரியும். இப்போ இந்த படத்தின் மூலமாக மக்களிடையே வந்து பாப்புலர் ஆகிடும். இந்த கண்டிப்பாக சிவன் கண்டிப்பாக, ஏன்னா புத்தர் வந்து அது கடவுள்னு சொல்கிற, சில பேர் கடவுள்னு ஏற்றுக்கிறாங்க, பல பேர் வந்து கடவுள் கிடையாது நார்மல் மனுஷன், பட் அவருக்குள்ளே இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லப்போனால் பரம்பொருள் புத்தர் அந்த சிலைக்கு ஏற்ற பொருள் பேர் தான். ஃபுல் மூவிலேயே ஹைலைட்டான நடிப்பார்னா சரசர் தான்.
அவருக்கு வயசாயிச்சா எனக்கே தெரியல, பக்கத்துல இருந்து அவருக்கு எனக்கு அண்ணன் மாதிரி இருப்பாரு. மிஸ் பண்ணாம பாக்குறது அப்படி சொல்ல தெரியல, எல்லாமே பிடிச்சிருந்தது. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க, அதுவும் சாங்ஸும் ஓகே தான் சாங்ஸ், பட் மைண்டில் நிற்கல. இருந்தாலும் சாங்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருந்தது. சரி பண்ணுறோம்ல மாதிரி கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசம் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இல்லை இல்லை, இப்போ போலீஸ் வந்து நீங்கள் போர் தொழில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், போர் தொழில் கூட ஹிட்டு தான், பட் போர் தொழில் வந்து அவர் வந்து ஆனஸ்டான ஒரு போலீஸு ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரியான போலீஸு, அதில் வந்து ஓகேங்களா, அது அந்த மாதிரி போலீஸு. இப்போது ஆனஸ்டான போலீஸ் அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்ட் என்னென்னு நமக்கு காட்டல, ஃபைனலாக காட்டுறாங்க அந்த படத்தில், அவர் ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாமே ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் பட் இதில் அப்படி கிடையாது, இதில் எல்லாமே கொஞ்சம் ரவுடி கெட்டப், கொஞ்சம் ரவுடி பேச்சு அந்த மாதிரி. பிடிச்ச சீனா அதான் அந்த சில கிடத்துல கண்டுபிடிச்சி ஆஃபீஸுங்களை பார்த்ததோ அங்கே நான் நடிக்க வந்த மாதிரி சொல்லிட்டாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு, அந்த இடம் சூப்பராக இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது, எல்லாருமே நல்லா